மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி சர்வரி ஆண்டு மாசு இருபத்தி ஐந்தாம் நாள் ஏகாதசி இன்றைக்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு சூரிய உதயம் இன்று திதி மாலை ஐந்து மணி வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் உத்திராடம் அதன் பின்பு திருவோணம் யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கு சுக்கர ஓரை காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக நீங்கள் நினைத்த காரியம் ஏதாவது ஒன்று நினைச்சிங்கன்னா அது நடந்துரும் புதன் ஓரை ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ள பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் பெருமாள் செல்வ செழிப்பாக உங்களை வைப்பார் சந்திர ஓரை காலை பத்துலேருந்து பதினொன்று சந்திர ஓரையில் இந்த மெடிடேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சந்திர பகவான் இந்த மைண்டை கிளென்ஸ் பண்ணி நமக்கு தகுந்த அறிவை தரக்கூடியவர் இந்த சந்திரனுக்கு உண்டான திருத்தலம் எதுன்னு பார்த்தா திருப்பதி தான் சனி ஓரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அந்த நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அந்த உதவி செஞ்சால் பல மடங்கு நமக்கு திருப்பி வரும் குரு ஓரை இது ரொம்ப முக்கியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இந்த படிக்கிற குழந்தைகள் நன்றாக எதை நினைத்து படிக்கிறார்களோ அந்த ஓரையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவார்கள் என்பது மிகப்பெரிய ஐதீகம் செவ்வாய்க்கிழமை மிகவும் ஒரு நன்மையான நாள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி சந்திரன் கும்பத்தில் சூரியன் சுக்ரன் புதன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி என்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் காலதாமதமாக உதவிகள் சிலவற்றுக்கு கிடைக்கும் உடனிருப்பவர்கள் வருந்தும்படியான பேச்சுக்களை தவிர்க்கல் எளிமையாக முடியக்கூடிய செயல்களையும் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் உடைமைகளில் கவனம் வேண்டும் பேச்சில் அக்கறை வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் பேசினால் சிலவற்றை இழப்பதற்கு நீங்கள் நேரிடும் அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு மேஷராசி என்பர்கள் ரொம்ப நாளாக வாரா கடன் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் ஆகிடும் ஒரு மிகப்பெரிய பெரிய உயர்தரக வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஏற்றமான நாள் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் எதிர்பார்த்த தன உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்பும் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் ரிஷவராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு மணமகனோ மணமகளோ அமைவார்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு என் ஏழு கிருத்திகை மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுங்கள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது பிறரின் குணத்தை அறிந்து உதவி செய்யுங்கள் ஏன்னா ரிஷபராசி யாருக்கு உதவி செஞ்சாலும் அவங்க வந்து எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது ஆகவே தெரிந்து உதவி செய்யுங்கள் மிதுன ராசி என்பர்களே நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் எதிர்பாராத உத்தியோக மாற்றங்கள் சிலருக்கு ஏற்படும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் மிதுனராசி என்பர்கள் தொலைதூரம் செல்லக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது அதாவது ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்துவிட்டது அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் ஆறு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கடகராசி என்பர்களே புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளில் கவனம் வேண்டும் பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சிந்தனைகளில் மாற்றங்கள் உண்டாகும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் அகன்றுவிடும் நீங்கள் நினைத்த இடத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் திசை தெற்கு எண் ஏழு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் இந்த கடன்காரர்களாக இருந்தவர்களெல்லாம் இனிமேல் செல்வந்தர்களாக போகிறீர்கள் உங்கள் கடன் எல்லாம் பைசல் ஆகிடும் சிம்மராசி அன்பர்களே அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய செயல்களின் மூலம் லாபமும் வளர்ச்சியும் ஏற்படும் குடும்ப உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மன்றம் தொடர்பான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வாங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் சிம்மராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் அடையப் போகிறீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை வந்தடையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் மேம்படும் சிம்மராசி அன்பர்கள் இப்பொழுது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏதுவான காலகட்டம் நீங்கள் எதை நினைத்து முயற்சி செய்கிறீர்களோ அது உங்களுக்கு கைகூடும் ராசி அன்பர்களே எந்த ஒரு செயலிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் எண்ணிய இலக்கை அடைய முடியும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அமைதியான சூழ்நிலைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் லாபம் அடைவீர்கள் தன வரவுகளின் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும் மனை விருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் கன்னியாராசி அன்பர்கள் இப்பொழுது வீடு கட்டுவதற்கான யோகம் வந்துவிட்டது புது வீட்டுக்கு நீங்கள் போவீங்க வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய கூடிய கன்னியாராசி அன்பர்கள் புது வீட்டுக்கு செல்வீர்கள் அல்லது இடம் பெயர்ச்சியாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் இடம் மாறினால் கன்னியாராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே தனவரவுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது உடன் இருப்பவர்களை புரிந்து செயல்படுவதன் மூலம் இன்னல்கள் குறையும் பயணங்களின் மூலம் நன்மை உண்டாகும் உயரதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும் துலாம் ராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்துவிட்டது நீங்கள் நினைத்த இடத்தில் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு மிகப்பெரிய தொகை கைக்கு வந்து சேரும் வேளாண் தொழிலில் இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் வாகன பிராப்தம் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் இரண்டு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் துலாம் ராசி என்பர்கள் இப்பொழுது திருமண வயதில் இருந்தால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும் விருச்சிக ராசி என்பர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பிடிவாதமாக செயல்படுவதை குறைத்து கொள்வது நல்லது தன வரவுகளை மேம்படுத்துவதும் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் எண்ணிய காரியங்களை செய்து முடிக்க தடைகளும் அலைச்சல்களும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் விருச்சிக ராசி அன்பர்கள் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஆராய்ந்து பார்த்து பழகுங்கள் தேவையில்லாதவற்றை ஒதுக்கி விடுங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நல்லது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் மேம்படும் விருச்சிக ராசி அன்பர்கள் நன்மை தீமை பற்றி ஆராய்ந்து செயல்படுவது சாலச்சிறந்தது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க அது போன்ற சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு நடக்கும் தனுசு ராசி என்பவர்களே வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அவ்வப்போது மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் உயர் அதிகாரிகளால் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலிலும் பொறுமை வேண்டும் தனுசு ராசி என்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும் விடும் அதனால் தனுசு ராசி என்பர்கள் கவலை வேண்டாம் திருமணமான உடனே லைஃப் செட்டில் ஆகிடும் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக தனுசு ராசி என்பர்கள் மாறப்போகிற சூழ்நிலை விரைவில் உண்டு திசை வடக்கு எண் ஒன்பது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் தனுசு ராசி என்பவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்து வருவதும் ஆண்டாள் பிராட்டியை தரிசனம் செய்து வருவதும் மிகப்பெரிய உத்தமம் மகர ராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவுகள் செய்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் வேண்டும் நெருக்கமானவர்களுக்கிடையே முக்கியமானவராக விளங்குவீர்கள் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கும் கீர்த்தியும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் நான்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் கிருஷ்ணர் இல்லைனா பெருமாள் எல்லாமே ஒன்று தானே உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்திடம் சரணாகதி அடையுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் கும்பராசி என்பர்களே திட்டமிட்ட அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் தாய் வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் பொறுப்பறிந்து செயல்படுவதன் மூலம் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க இயலும் நீண்ட நாள் வைப்புத் தொகையின் மூலம் லாபம் மேம்படும் வாரிசுகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் கும்பராசி என்பர்கள் இந்த சீட்டு பிடிக்கிறது இந்த தேவையற்ற பிரச்சனைகளெல்லாம் தானாகவே சிக்கிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அதனால் உங்களுக்கு இப்பொழுது பிரச்சனைகள் ஆரம்பமாக போகிறது ஜாக்கிரதையாக இருங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஏழு அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் லாக் ஆக போகிற சுச்சுவேஷன் கும்பராசி என்பர்கள் மீனராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் அரசு தொடர்பான உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் கிடைக்கும் நண்பர்களுடனான வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கிங் மேக்கராக தான் இருப்பாங்க அவர்கள் எதை சொன்னாலுமே அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக வர்றது பிஸ்னஸ் உமனாக வர்றது இந்த ராசிக்கு தான் மிக பொருந்தும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பிஸ்னஸ்லாம் செய்யக்கூடிய அமைப்பு மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம்லாம் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் நன்மைகள் அதிக நடக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம்